இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடங்களும் வணிகமயமாவே காணப்படுகிறது. வணிகம் என்றால் வியாபாரம். பொருளை உற்பத்தி செய்வதுதான் கடினம் என்றால் அதனை வியாபாரம் செய்வது அதைவிட கடினமாகவே காணப்படுகிறது. உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்வதற்கு உலக நாடுகளும் தொழில் செய்பவர்களும் அதிகமான அளவில் முயற்சிகள் பல செய்து தங்கள் பொருட்களை வந்து விற்பனை செய்யறாங்க. இந்த வணிகம் இன்றுதான் நடக்கிறது என்று நினைச்சிடாதீங்க. அந்த காலத்திலேயே சந்தையில் அமைத்து வியாபாரம் எல்லாம் வந்து செய்திருக்காங்க. இதை நாம தமிழ் இலக்கியங்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து காணலாம். குறிப்பா சிலப்பதிகாரத்துல சந்தை இருக்கக்கூடிய இடமாக மரூர் பாக்கம் என்னும் இடம் சிறப்பாக இருந்தது என்று சொல்லியிருக்காங்க. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றுதான் இந்த சிலப்பதிகாரம். மற்ற நான்கு காப்பியங்கள் எதுனா மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலகேசி. இந்த சிலப்பதிகாரம் வந்து மூன்று காண்டங்களை கொண்டது. அது என்னன்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இந்த சிலப்பதிகாரம் 30 காதைகளை கொண்டது. அதுல ஒரு காதை தான் இந்திர விழா ஊரெடுத்த காதை. அந்த காதையில தான் மரூர் பாக்கம் என்னும் இடத்துல சந்தை வந்து எந்த அளவிற்கு சிறப்பாக இருந்தது என்பதை வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்த காப்பியங்களை பாத்தீங்கன்னா ஒன்னு அரசனை பத்தி சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா கடவுளை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா முதன் முதலா குடிமக்களை பற்றியும் ஒரு காப்பியத்துல சொல்லியிருக்காங்கன்னா அது நம்ம சிலப்பதிகாரம் தான். அதனால்தான் இந்த சிலப்பதிகாரத்திற்கு குடிமக்கள் காப்பியம் என்று ஒரு பெயரே உண்டு. இந்த சிலப்பதிகாரம் உரையடை வடிவில் அமைந்துள்ளதால் இதற்கு உரையடை இட்ட பாட்டுடை செய்யுள் என்று ஒரு பெயரே இருக்கிறது. இந்த காப்பியத்தை எழுதியவர் யாருன்னா சேர நாட்டை ஆண்ட செங்குட்டுவனின் தம்பியும் சமண மதத்தின் துறவியுமான இளங்கோடிகள் ஆவார். சிலப்பதிகாரத்துல புகார் காண்டத்துல இந்திர விழா ஊரெடுத்த காதையில மரூர் பாக்கம் என்னும் இடத்துல சந்தை வந்து எந்த அளவிற்கு நடந்தது என்பதை வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பாங்க. புகார் நகரத்து மரூர் பக்கத்துல வணிக வீதிகள்ல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வண்ண குழம்பு, சுண்ணப்பொடி, குளிந்த மனச்சாந்து, பூ, நறுமண புகைப்பொருட்கள், அகில் முதலான மனப்பொருள்கள், அதாவது வாசனை பொருள்கள் எல்லாம் விற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பட்டு, பவளம், சந்தனம், அகில், முத்து, பொன், மணி இதெல்லாம் விற்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, மலவோடு குவித்து வைத்து விற்கிறாங்க. இது இல்லாம 8 வகை தானியங்களும் கிடைக்கக்கூடிய ஊல வணிக வீதியும் அந்த இடத்துல வந்து இருக்கிறது. இந்த மரூர் பக்கத்துல தெருவில் வந்து பிட்டு வணிகம் செய்யறவங்க, அப்ப வணிகம் செய்யறவங்க, கல் விற்கும் வளைச்சிய, மீன் விற்கும் பரதவர், உப்பு விற்கும் உமனர், வெட்டில் விற்கிறவங்க, ஏலம் முதலான 5 நறுமண பொருள்களை விற்கிறவங்க, இறைச்சி விற்கிறவங்க, எண்ணெய் வியாபாரி எல்லோருமே வந்து இந்த இடங்கள்ல வந்து இருக்காங்க. பலசரக்கு கடைங்க, உலோகப் பொருளை செய்யறவங்க, மரத்தச்சர், இரும்பு கொள்ளரு, ஓவியரு, பொற்கொள்ளரு, தையல்காரரு, பொம்மை செய்யறவங்க இவங்களும் அங்க இருக்காங்க. கைத்தொழில் செய்யறவங்களும் இருக்காங்க. இசையிலே திறமை கடவுடைய பெரும் பாணர்களும் இருக்காங்க. இது மட்டுமல்லாம சிறிய அளவுல கைத்தொழில் செய்யறவங்க, அடுத்தவர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் அனைவருமே இந்த மரூர் பக்கத்துல வந்து இருக்காங்க. இந்த காலத்தில் இருக்கிற வணிகர்களுக்கே சவால் விடும் அளவிற்கு அந்த காலத்திலேயே தமிழர்கள் சிறந்திருந்தாங்க என்பதற்கு இந்த மரூர் பாக்கமே மிகப்பெரிய சாட்சி என்பது கண்கூடான உண்மைதானே.